இட்லி மாவு இருந்தால் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது எங்கள் ஊர் ஹைதராபாத்தில் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபி. ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இதை குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல காய வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இது கூடவே மசால் பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இங்கே சேர்த்துருக்கிறது காரப்பொடி ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், சிக்கன் மசாலா நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். சிக்கன் மசாலாக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வறுத்த சீரக பொடியும் சேர்த்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக வெண்ணையும் சேர்த்து நல்லா இதை கிளறி கொடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, அந்த க்ரன்ச்சினஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து வதக்கி கொடுத்துட்டே வாங்க. இந்த வெங்காயம் தக்காளி மிக்சரில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முக்கியமாக காளான் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து 4 பாகமாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா 4 கார்னரில் தள்ளி விட்டுட்டு இதை வந்து வடை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க தோசைக்கல்லையே. இப்போது இதுக்கு மேலே நம்ம 1 கரண்டி அளவுக்கு தோசை மாவை ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போதில் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே லைட்டாக கன் பவுடர் தூவி விட்டுருக்கேன். கன் பவுடர்னால் ஒன்றுமே இல்லைங்க, இங்கே ஆந்திரா சைடில் நம்ம இட்லி பொடியை தான் கன் பவுடர்னு சொல்லுவாங்க. அதை லைட்டாக மேலே தூவி விட்டுக்கோங்க. இதை கவர் பண்ணி 2-3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கமாக தோசையை திருப்பி போடுற மாதிரி இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இது வெந்து வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை, நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மேலே கொஞ்சம் வெண்ணையும் லெமனும் பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.